அன்பானவர்களே, இந்த நாளிலே அழைப்புக்கு பாத்திரர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் எல்லாருக்கும் பரலோகத்தின் தேவன் நல்ல ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பு மகிமையானது, மேன்மையானது. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். எனவே அந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். எபேசியர் 4:3 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். எபேசியர் 4:3 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? ஸ்தோத்திரம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? முதலாவதாக 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9 வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. முதலாவதாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. எதை சுதந்தரிக்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை அறிந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தீமைக்கு தீமையை சரிக்கட்டிவிடக்கூடாது. ஒருவர் உங்களுக்கு எதிராய் தீமை செய்தால் பதிலாக நீங்கள் தீமை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் அவர்களும் வித்தியாசமானவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்பில் அவர்கள் இல்லை. அதனால் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் அது ஒன்று வாய்க்காது. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டு அந்த பாதையில் செல்கிறதுனால அவர்கள் செய்கிற தீமை உங்களில் நிறைவேற முடியாது. எனவே தீமைக்கு தீமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பதில் செய்ய வேண்டாம். அடுத்து சொல்லியிருக்கு, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரிக்கட்ட வேண்டாம். அல்லேலூயா. உதாசனம் என்ற இந்த தமிழ் வார்த்தை ஆங்கிலத்திலே அதனுடைய அந்த மூல பாஷையினுடைய விளக்கமான அர்த்தங்களிலே பார்க்கும் பொழுது ஃபவுல் டங், தவறான நாவு. உதாசனம் அப்படின்னு நம்ம தமிழில் சாதாரண நினைச்சா உதாசனப்படுத்துறது, கண்டுகொள்ளாமல் போகிறது அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் அதனுடைய சரியான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது உதாசனம் என்றால் ஃபவுல் டங், தவறான நாவு. அதாவது கண்டபடி ஏசுறது, பேசுறது, சபிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அப்படி யாராவது நமக்கு எதிராக உதாசனம் பண்ணினால், வார்த்தைகளால் நமக்கு விரோதமாக பேசுறது, நம்மை குறை சொல்கிறது, அவதூறு பண்ணுகிறது, நம்ம கெட்ட பேர் உண்டாக்குறது, எத்தனையோ காரியங்கள், ஏசுகிறது, கத்துகிறது, இந்த மாதிரி உதாசனம் அவங்க பண்ணால் நீங்கள் மாறி என்ன பண்ணாதீங்க? உதாசனத்தை சரி கட்டாதிருங்க. அவனும் கேட்டால் நானும் பேசினேன், அவனும் அப்படி பேசுனா நானும் எதிர்த்து பேசினேன், அப்படி 4 வார்த்தை பேசுனா தான் அவன் அடங்குவான், இப்படியெல்லாம் நியாயம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் உங்களுக்கு எதிராக உதாசனம் பண்ணினால் நீங்கள் அதே உதாசனத்தை அவனுக்கு திரும்ப செய்யாதீங்க. நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால் இவன் எதுவும் பேசிட்டு போகிறான், அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. என்னை தேவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு அறிவு ஞானம் நமக்கு இருக்கும் போது, நான் யார், என் தேவன் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார் என்கிற அந்த மகிமையான நோக்கங்கள் எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் போது, இப்படி போய் தீமைக்கு தீமையை பதில் செய்து கொண்டோம், உதாசனத்துக்கு உதாசனத்தை பதில் செய்து கொண்டோம், நாம் இருக்க மாட்டோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள். அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை பார்த்தீங்களா, நீங்கள் அவர்களை என்ன செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள். அப்போ அவங்க தீமை செய்யறாங்க, அவங்க இந்த கண்டபடி பேசுறாங்க, ஆனா அதுக்கு நீங்க பதிலும் செய்ய வேண்டாம். அதே வேளையில நீங்க சந்தோஷமா அவங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவன் அறியாமையினால எனக்கு தீமை செய்யறான், ஆண்டவர் அவனை பாதுகாக்கட்டும், அவன் அவனுக்கு தீமை வராது இருக்கட்டும் என்று நல்ல வார்த்தை சொல்லுங்க. அவன் எனக்கு அறியாமையினால இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறான், ஆனால் என் மேல் இருக்கிற அழைப்பு மேன்மையானது, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைத்து அவனை சபிக்காதிருங்கள், அவனுக்கு மோசம் வரணும்னு சொல்லாதிருங்க, அப்படி ஜோம் பண்ணாதிருங்க, அது நம்ம வேலை இல்லை. நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இப்ப நாமே ஒரு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பது ஒன்று, ஆண்டவர் தந்த வார்த்தை நாமே ஒரு பிளஸ்ஸிங்காக இருப்போம், நாமே ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். அப்போ நாம் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, முதலாவதாக இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்திலிருந்து நான் சொன்னேன். என்ன ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை மூன்று அனுபவங்களில் இருக்கின்றது. சாதாரண மக்கள் ஆசீர்வாதம் சொன்னோடனே கை நிறைய பணம் இருக்கணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும், இப்படி உலக பிரகாரமா ஒரே தாட். ஆனா அது மட்டுமல்ல ஆசீர்வாதம், மூன்று வித ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அது மூன்றையும் சேர்த்து அனுபவிப்பதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒன்று, பூமிக்குரிய நன்மைகள். இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம், சரீர பிரகாரமான வாழ்க்கை, 80 வருஷம் 90 வருஷம் நம்முடைய பகுதிகளில் சிலர் நல்ல நீண்ட ஆயுள் உள்ளவர்களாய் வாழ்வது மிகுந்த சந்தோஷம். நல்ல பிரிஸ்கா இருக்கிறாங்க, கேட்டால் 85 வயசுன்றாங்க, ஆச்சரியமா இருக்குது. 65 வயசுக்காரரை விட நல்லா எப்படி இருக்கிறாங்க, நல்ல பிரிஸ்கா இருக்கிறாங்க, அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் 100 வயசு வரைக்கும் வைக்கட்டும், ஆனால் அந்த 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில், அல்லது 80 வயது ஏதோ வாழுகிற உலக வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் தேவை. அது இந்த பூமிக்குரிய நன்மைகள், அது தேவை, அதை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கலாத்தியர் 3:13-14 ஆண்டவர் அழகாக வாக்கு பண்ணியிருக்கிறாரு. 14 வசனத்தில் தெளிவாக சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சிலுவையின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று முந்தின வசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விலக்கி காக்கும்படி அவர் நமக்காக சாபமாகி அந்த சாபங்களிலிருந்து நம்ம என்ன செய்து விட்டார், விடுதலை ஆக்கி விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசிகளாய் மாறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை முக்கியமாய் 2 வார்த்தைகளில் சொல்லிவிடலாம். 1, சந்ததியின் ஆசீர்வாதம். 2, சுதந்திரத்தின் ஆசீர்வாதம். இது 2 தான் அவருக்கு முக்கியமான ஆசீர்வாதங்கள். உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அது பூமியின் தூளை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். அது அவனுக்கு கொடுத்த சந்ததியின் ஆசீர்வாதம். ஆனா நமக்கு தெரியும், அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை பெற்றவன் 100வது வயதில் தான் அந்த சந்ததிக்கான பிள்ளையை பெற்றான். அல்லேலூயா. சோதனை, போராட்டம், நெருக்கம், ஒரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தமே புடமிடுகிறது. வாக்குத்தத்தம் இல்லாதவங்களுக்கு நல்லா 20 வயசுலேயே பிள்ளை பிறந்திருக்கும்,
ஆனா வாக்குத்தத்தம் பெற்றவருக்கு முதல் வாக்குத்தத்த பிள்ளையே இப்பதான் பிறக்குது, 100வது வயசு. அப்ப இதெல்லாம் நமக்கு பெரிய பாடங்கள். ஏன் அவனுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் பிரச்சனைன்னு கேட்டா அவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, உனக்கு தான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஏன் அவன் எல்லாம் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் சில பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் வைக்கல, உங்களுக்கு அதை வச்சிருக்கிறாரு, அதனால புடமிட்டுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை வச்சு அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை என்றெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பும் நடத்துகிற பாதையும் விசேஷமானது, வித்தியாசமானது. ஆமென். அல்லேலூயா. அதனால உலக மனுஷனோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ரட்சிக்கப்படாத ஒரு நபரோட உங்களை இந்த உலக வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். அதே வேளையில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. புத்திர பாக்கியம் என்பது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். எந்த குடும்பத்திலே அது இல்லையோ நீங்கள் கவலைப்படக்கூடாது, இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். அன்னாள் கவலைப்பட்ட நாள் வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனா இன்றைக்கு கவலையை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஊற்றி விட்டாளோ அன்றைக்கு அவளுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. கவலைப்பட்டு கொண்டிருந்ததுனால ஆகாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ கவலைப்படுகிறதுனாலே உன்னுடைய சரீரத்தில் ஒரு முளத்தை ஆயிலும் உன்னால கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? உனக்கு அற்புதம் நடக்குமா கவலைப்படுறதுனால, குழந்தை உருவாயிடுமா? இல்ல, கவலையை விட்டு விட்டு கர்த்தரை பற்றிக்கொள், கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை சொல்லு, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, உன் கவலையெல்லாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜப வேண்டுதலாய் தேவனுக்கு தெரியப்படுத்து. அதுதான் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஆலோசனைகள். எனவே யாராவது குடும்பத்தினர் எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே என்று சொல்லி இந்த ராத்திரி வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கவலையை விடுங்கள். கவலைப்பட்டுத்தான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு உண்டாகிறது. உங்கள் கர்ப்பம் அடைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணமே கவலைதான், அது உண்மை. கவலைப்படுவதனால சில சுரப்பிகள் வேலை செய்கிறது சரீரத்தில், அது இந்த கருத்தரித்தலுக்கு எதிரடையானது என்று மருத்துவம் சொல்லுகிறது. அப்ப பாருங்கள், இயேசு அதனால தான் சொன்னா, மொத்தமே நீ கவலைப்படாத, கவலைப்படுறதுனால கஷ்டத்தை தான் வருத்தி கொள்வாய ஒழிய கவலையினால் ஒன்றும் நடக்காது. உன் கவலை எப்பொழுது சோதரத்தோட கூடிய விண்ணப்பமாய் மாற்றி எனக்கு அனுப்புகிறாயோ அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நம்முடைய கவலைகளை தெரிவிக்கணும். இன்னொன்னு பாருங்க, இந்த கணவன் மனைவி ஓயாம உன்னாலதான் பிள்ளை இல்லை என்னாலதான் பிள்ளை இல்லைன்னு சொல்லி, அது ஒரு பெரிய பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்துல விந்தையான போராட்டம். சரி, ஒன்று டெஸ்ட் பண்ணிடுவோன்னா, டெஸ்ட் பண்ண விடாது. ஆனால் நீ தான் காரணம், நீ தான் காரணம். மாறி மாறி பெரிய குழப்பம். ஈசாக்கு குடும்பத்தை பார்க்கிறோம். அந்த ரெபைக்காள் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தாள். பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான், அப்பொழுது கர்த்தர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. என்ன செய்யுங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம். பிசாசு சிலருடைய சந்ததிக்கு விரோதமாய் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறான். ஆனாலும் தெய்வ மக்கள், உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்மையான பலனை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. லூக்கா 18 ஆண்டவர் நியாயாதிபதி இடத்திலே ஒரு ஸ்திரீ விதவை கடந்து சென்று தன் நியாயத்துக்காய் முறையிட்டுக் கொண்டிருந்தாள். அவனோ அவளுக்கு செய்யக்கூடாது என்று மனம் கடினப்பட்டு இருந்தான். ஆனால் இந்த அம்மாவோ விடாபிடியாக விடாபிடியாக திரும்ப 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 சென்று அவனிடத்தில் மன்றாடின பொழுது அவன் தொல்லை தாங்காம அவளுக்கு செஞ்சான். ஆனா உங்களுடைய நியாயாதிபதி இப்படி கடின இருதயம் உள்ளவர் அல்ல, உங்களுக்கு எப்பொழுதும் செய்ய விருப்பம் உள்ளவர், ஆசை உள்ளவர். ஆனாலும் அவரிடத்திலே வந்து மன்றாடுங்கள், அவர் உங்களுக்கு நன்மையான பலனை தருவார். அல்லேலூயா. நான் இவ்வளவு நாள் ஜெபித்தாச்சு, என்ன நடந்துச்சு? அப்படி சோர்ந்து போக கூடாது. அதான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இந்த உவமை இயேசு சொன்னார். அல்லேலூயா.
ஆகவே புத்திர பாக்கியம் எத்தனை வருஷம் ஆனாலும் கிடைக்கும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் சரித்திரத்தை எழுதி தந்திருக்கிறார், சாராளுடைய சரீர நிலைமை எல்லாம் அழகா எழுதி தந்திருக்கிறார். ஆகையினாலே விசுவாசத்தினாலே ஜபத்தினாலே கணவன் மனைவி ஒரு மனதினாலே இந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. அடுத்தது பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் பொழுதும் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கிறது. அதிலும் கூட இப்படித்தான் கவலைப்படுவதனால ஒன்னும் சாதிக்க முடியாது. கவலைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபமா சொல்லிக் கொண்டே இருந்தால்தான் ஒரு கிரியை நடக்கும். ரெண்டாவது, அதிலும் கூட நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. ஒன்னாலதான் ஒன்னாலதான் இப்படியே பேச ஆரம்பிச்சா குடும்பம், கணவன் மனைவி ஒரு மனம் இல்லாட்டா ஆண்டவர் அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவருடைய காரியங்களை அறியாதவர்கள் ஏதாவது பேசிட்டு இருப்பார்கள், அது அவர்களுக்கு அறியாமை. ஆனால் விசுவாசிகள் கணவன் மனைவி ஒருபொழுதும் எந்த ஒரு காரியத்துக்கும் மாறி மாறி பழி போடக்கூடாது. நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சேர்ந்து ஏற்றுக்கொள்ளுவோம். ரெண்டு பேரிடத்திலும் குறை இருக்கு, சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் விசுவாசிகளான புருஷன் மனைவிக்குள் இந்த ஒற்றுமை வரவில்லை? நீங்கள் ஒற்றுமையோடு ஜெபித்தால் எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டு விட்டு வீணாய் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி எத்தனையோ நன்மைகளை கெடுத்திருக்கிறீர்கள். இனி அப்படி இருக்காதிருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என் மனைவியை குற்றம் சொல்றதுனால எனக்கு என்ன லாபம்? என் கணவனை குற்றம் சொன்னதுனால எனக்கு என்ன லாபம்? மாறி மாறி குற்றம் சொன்னா அது எப்படி இருக்குன்னா என் சரீரத்தை நான் காயப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சரீரம் என்று பைபிள் சொல்லுது. மனைவியை குற்றப்படுத்தி அல்லது தண்டனைக்குள்ளாக்கி அல்லது ஒரு குற்றவாளி ஆக்கினதுனால நீங்க தானே அதை சுமக்க போறீங்க. அந்த குற்றவாளி யார் சுமக்கணும்? நீங்க தானே. புருஷனை குற்றவாளி ஆக்கியாச்சு, அப்போ அந்த புருஷனை சுமக்கிறது யாரு தான்? நீங்க தான். அவருக்கு தண்டனை வந்துச்சுன்னா நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. அப்ப இந்த ஒரு விவரத்தோடு, ஞானத்தோடு, விவேகத்தோடு கணவன் மனைவி ஒருமனமா இருங்கள். ரெண்டு பேரும் விசுவாசிகளா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதிலே ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம் தான் இது. நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு கேட்டால் நான் செய்வேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை, அந்த குற்றஞ்சாட்டுதல்களை எப்ப பார்த்தாலும் தப்பான கண்ணிலே பார்க்கிறது. அவதான், அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அவர்தான், அவர்தான். இந்த தன்மை வந்துட்டுனாலே குடும்பத்துல ஒருமனம் இருக்காது, அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறது. இந்த தன்மையை உங்களை விட்டு அகற்றி விட்டு ஒருமனப்படுங்கள். என்கிட்டையும் தப்பு இருக்கும், அவர்கிட்டையும் தப்பு இருக்கும். இதுல அவத்தையும் தப்புன்னா நான் இன்னொரு காரியத்துல தப்பு செஞ்சிருப்பேன். மனுஷன் தானே, மாறி மாறி வார்த்தையில குறை வரும், கிரியையில தவறுகள் வந்துடும், குறைகள் வந்துடும். அதை புரிந்து கொண்டு ஒருமனப்படுங்கள், கர்த்தர் சந்ததியின் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் பலமா ஒரு அல்லேலூயா. ஆமென். வச்சுட்டு கேட்டா தான் சத்தமா சொல்லுவீங்க, இல்லைன்னா சும்மா மாமூலா சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, எல்லா அல்லேலூயாவும் கொஞ்சம் சவுண்ட் வைத்து சொல்லுங்க. என்ன அல்லேலூயா? பிரைஸ் தி லார்ட். நல்லா அல்லேலூயா சத்தம், ஸ்தோத்திர சத்தம் பண்ணாலே இங்க இருக்கிற பாதி பிரச்சனை வெளியே போயிடும். ஆமென். அதெல்லாம் குறைபட குறைபட தான் சரீரத்திலே கட்டுகள், ஆவியிலே கட்டுகள், வாழ்க்கையிலே கட்டுகள். ஸ்தோத்திரமும் துதியும் கொஞ்சம் விடுதலையா எழும்பி விட்டதென்றால் பெரிய விடுதலை உண்டாகிவிடும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஆபிரகாமுக்கு சுதந்திரத்தின் ஆசீர்வாதம். அவனுக்கு சொன்னார், உனக்கு ஒரு கானான் தேசம் உன் சந்ததிக்கு, அதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அது சொன்னது போல யோசுவாவின் காலத்திலே அந்த சந்ததி அங்கே போய் அதை சுதந்திரித்தார்கள். இன்றும் அதில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். சில காலம் அது இல்லாமலே போச்சு. ஆனால் திரும்ப ஆண்டவர் அவர்களுக்கு இஸ்ரவேல் நாட்டை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அப்போ இந்த சுதந்திரம் என்கிற ஆசீர்வாதம் பூமியில் உள்ள சொத்துக்கள், பூமியிலே வாழ்விடம், பூமியிலே உள்ள வாழ்வாதாரம், இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஆசீர்வாதம். அதையும் கர்த்தர் கிறிஸ்து இயேசு மூலமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சந்ததியின் ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் வருதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரிதான் சுதந்திரத்தின் ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்குண்டானது கிறிஸ்து மூலமா உங்களுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப இதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடியிருப்பின் இடத்தை தரமாட்டாரா?
அவர் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தர் என்று மெல்கிசேதேக்கு சொன்னார். உடையவராகிய கர்த்தர், ஹி இஸ் த ஓனர் ஆஃப் த எர்த் அண்ட் த ஹெவன்ஸ். எல்லாத்துக்கும் ஓனர் அவர் தான், அவர் தான் உடமஸ்தர், உடையவர். அப்ப அவர் இந்த பூமியிலே உங்களுக்கு வாழுகிறதுக்கு ஒரு 5 சென்ட் பூமி, 10 சென்ட் பூமி அவரால் தர முடியாதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்துக்கும் உலகத்திலே என்ன வேண்டும், குடியிருக்க ஒரு இடம் வேணும், இந்த வாடகை வீடு மாத்தி மாத்தி எத்தனை வேதனைகள், கஷ்டங்கள். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா ஓனர் வந்து சத்தம் போட்டுருவார், பிரச்சனை ஆயிடும். அப்புறம் திடீர்னு இடம் மாத்துன்னு சொன்னால் எல்லாம் பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி போகிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எத்தனை கஷ்டங்கள். ஆண்டவர் 14 கர்த்தரதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். கையில் இருக்கிற பணத்தை எண்ணி லோன் எல்லாம் கணக்கு பார்த்து அப்படி வீடு கட்டுகிற நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே விசுவாச கண்கள் உயர்த்தி ஜபத்திலே முழங்காலை பலப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய கையில் இருக்கிற பணத்துக்கும் மேலாக, உங்களுடைய மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தர் மேன்மையானதை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், வெறும் உலகத்து மனுஷனை போல கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. நாம் விசுவாச கண்கள் உயர்த்தி கர்த்தரிடத்திலிருந்து அவர் நமக்கு வைத்திருக்கிறதை, நம்ம எப்படியாவது ஒரு 2 சென்ட் ஒரு பிளாட்டு கிடைச்சிடாதா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதோட ஜாஸ்தி வச்சிருப்பார். அதனால கர்த்தரை நீங்கள் இந்த காரியங்களுக்கு நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஒரு வேலை வாய்ப்பு எவ்வளவு முக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு எவ்வளவு முக்கியம், இவைகளெல்லாம் சுதந்தரிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் தலைகளை உயர்த்தி நோக்குங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே சந்ததிகளை ஆசீர்வதித்து நல்ல சுதந்திர பாக்கியங்களை உங்களுக்கு தர விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நமக்கு நன்றாக தெரியும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், சொல்லுங்க, பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நமக்கு சந்ததியானாலும் சரி, சுதந்திரமானாலும் சரி, உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எங்கே உருவாகிறது சொல்லுங்க சத்தமா? பரத்திலே உருவாகிறது. புரியுதா உங்களுக்கு? அது இங்கேயே உருவாகலை, திட்டமெல்லாம் அங்கே தான் ஃபுல்லாக. ஏன்னா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்போ அவர் ஒன்று குறித்து வச்சிருக்கிறார், அதை இந்த குடும்பம் சுதந்திரிக்கணும், இந்த குடும்பத்துக்கு இன்னது வச்சுருக்கேன், இவர்கள் இதை சுதந்திரிக்கணும், அந்த நபருக்கு அதை வச்சிருக்கிறேன், அவன் அதை சுதந்திரிக்கணும், அவள் அதை சுதந்திரிக்கணும். ஒவ்வொருவருக்கும் அப்படி வச்சுட்டு தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் பரத்திலே உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அங்கே தான் கான்டாக்ட் பண்ணணும், நம்ம ஆசீர்வாதத்துக்கு எங்கே தான் தொடர்பு கொள்ளணும் சொல்லுங்க? கர்த்தரிடத்துல தான் தொடர்பு கொள்ளணும், கர்த்தரிடத்துல, சொந்தக்காரர்களிடத்தில் இல்லை. நல்ல வசதி படைச்ச ஆளை தேடி போய் அவர்கிட்ட இல்லை, முதல்ல எங்கே போகணும்? அங்கே கர்த்தரிடத்திலே, ஜபத்திலே, உபவாசத்திலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் அங்கே உருவாக்குறத உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார், அதுக்காக ஜோமன்ன சொல்லுவார், உணர்வை தருவார். நீங்கள் ஜபிக்கும்போது அங்கே உருவாக்கப்பட்டது குறித்த சமயம் வரும்போது என்ன செய்யுமா, என்ன செய்யுமா, இறங்கி வரும். எப்படி வரும்? இறங்கி வரும். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, இறங்கி வருகிற வழியிலே சில வேளை தடைப்பட்டுன்னு இருக்கிற சிலருக்கு அப்படி இருக்கு, அங்கேருந்து டிஸ்பேச் ஆகிட்டு ஆனால் கையில் வந்து சேர மாட்டேங்க. அதுதான் தானியேலில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. தானியேல் முதல் நாள் ஜபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் ஒரு தூதனை, பதில் வார்த்தையை கொடுத்து ஒரு தூதனை அனுப்பினார். அவன் நல்லா இறங்கி வந்தான். அப்போ தானியேலின் ஜபத்துக்கு பதில் இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து இறங்கி வருகிற வழியிலே தானியேல் குடியிருந்த தேசம் பெர்சிய தேசம். அந்த பெர்சிய தேசத்திற்கு வானமண்டலத்திலே ஒரு பொல்லாத ஆவி, பெர்சிய தேசத்தின் அதிபதி, அந்த பொல்லாத ஆவி இந்த தூதனை ஸ்டாப் பண்ணிட்டான், தடுத்து நிறுத்திட்டான். அப்போ அந்த தூதன் அப்படியே நிற்கிறான். எத்தனை நாட்களுக்கு நின்றான்? பைபிள் படிச்சிருக்கீங்க தானே சொல்லுங்க. 21 நாட்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த பதில், பரத்திலே உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எத்தனை நாள் வானமண்டலத்தில் தடைபட்டிருக்கிறது? 21 டேஸ். ஆனால் தானியேல் ஜபத்தை விடவே இல்லை.
லூக்கா 18 மாதிரி அவன் சோர்ந்து போகாம என்ன பண்ணிட்டே இருக்கான், திரும்பவும் திரும்பவும் டெய்லி ஜபம். இப்படி அவன் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி வந்த பொழுது 21வது நாள் ஜபத்திலே அந்த தூதன் கீழே வந்தான். வந்து சொல்லுகிறான், பிரியமான புருஷனே, நீ வேண்டி கொண்ட அந்நாளிலேயே நான் என்னை ஆண்டவர் அனுப்பினார், நான் வந்தேன். ஆனால் அந்த பெரிசிய ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லுகிற அந்த பிசாசானவன் என்னை என்ன பண்ணிட்டான், தடை பண்ணி வச்சிட்டான். ஆனால் நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் இப்போ 21வது நாள் இன்னொரு தூதனை அனுப்பினான். அந்த தூதன் வந்து இந்த பெரிசிய தேசத்தின் அதிபதி என்று சொல்லுகிற பிசாசை துரத்தினான், நான் இறங்கி உன்னிடத்தில் வந்தேன். அல்லேலூயா, சத்தமா ஆமென். அப்போ சிலருக்கு அங்கிருந்து இன்னும் டிஸ்பேச் ஆச்சான்னு தெரிய மாட்டேங்குது, தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க சீக்கிரம் டிஸ்பேச் பண்ணுவார். சிலருக்கு டிஸ்பேச் ஆகி கீழே வர்ற வழியில் தடைப்பட்டு கிடக்கிற, அதற்கும் விடாப்பிடியான ஜபம், விடாப்பிடியான ஜபம். பாதியில் விட்டீங்கன்னா போயிருது, பாதியில் விட்டுறக்கூடாது. கையில் வந்து கிடைக்கும் வரைக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளின் படிப்பு, வேலை வாய்ப்பு, வீடு வாசல், தொழில் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க பிழைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். வெறும் பிழைக்கிறதல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நீங்க ஆசீர்வாதங்களாக இருக்கணும்னு கர்த்தருடைய சித்தம். ஆமேன். அதனால சும்மா உனக்குள்ள வெறும் ஆகாரத்தை தருகிறவர் அல்ல, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறவர். அல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த ஜெபம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வரட்டும். பல சோர்வுகளினாலே பலர் நன்மைகளை இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு காரியத்திலும் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கும். ஆனா கர்த்தர் கிரியை செய்கிற நாளிலே எல்லாம் தலைகளா மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு அதிசயமானவர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இல்லாத காலத்துல கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாம் என்று உனக்கு பெயர் மாத்திரேன்ப்பா, ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பங்கிறார். ஒரு பிள்ளை கூட இல்ல, வாக்குத்தத்தின் ஒரு பிள்ளை கூட இல்ல, ஆனா பேரை மாற்றி அழைக்கிறார். அன்னைக்குள்ள சூழ்நிலையை பார்த்தா ஆபிரகாம் நம்பவே முடியாது. சாராளுக்கு சொல்றார், நீ இனி சாராய் அல்ல, நீ சாராள், ஏன்னா நீ ஒரு பெரிய தாய். என்னையா, ஒரு பிள்ளை கூட பிறக்கல, நான் தாயா, வயசெல்லாம் போச்சு. சூழ்நிலை அப்படிதான் இருக்கும், தலை கீழாதான் இருக்கும். கர்த்தர் ஒன்றை செய்யும் பொழுது அதை நம்ம விசுவாசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறதுனாலயோ என்னமோ இங்க எல்லாம் ராங்கா தான் நடந்துகிட்டு, நேரம் மாறாத்தான் நடந்துகிட்டு. யோசேப்பு ஆளுகைக்கு அழைக்கப்பட்டவன், சின்ன வயசுலே சொப்பனும், 11 அரிக்கட்டுகளும் என்ன அரிக்கட்டுகள், அரிக்கட்டை வணங்கி நிற்கின்றன. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, வணங்கிட்டு இருக்கு. நல்ல சொப்பனும், ஆளுகை, ஆளுகைக்கு வருவாய். ஆனா அவனுக்கு தான் சிறை தண்டனை, அவனுக்கு தான் இல்லாத பொல்லாத பழி, அவனுக்கு தான் அந்நிய தேசத்துக்கு ஓடி போக வேண்டிய நிலைமை. வித்தே போட்டான், அவனுக்கு தான் அடிமைத்தனம், அவனுக்கு தான் கைதி, எல்லாம் அவனுக்கு தான். மற்றவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இவனுக்கு ஆளுகை. அதனால அவன் கடந்து வர வேண்டிய பாதை அது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எனவே தேவ பிள்ளைகள், இன்றைய சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உலகத்துக்குரியவர். உங்க பார்வை உலகத்துக்குரிய பார்வை, உங்களுக்கு வெறும் அறிவு பார்வை தான். ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு தலைகளை உயர்த்தி விசுவாச கண்களால் பார்க்க ஆரம்பிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அங்கே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கோ, ஆனா அவர் சொன்னது தான் கடைசியில நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கட்டும், ஆனா அவர் வாக்குத்தத்தம் தான் கடைசியில நிறைவேறும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. சும்மா அல்லேலூயா சத்தமா இருக்க கூடாது, இது என்னதான் இருக்கணும், நம்ம உள்ளத்தினுடைய ஸ்ட்ராங் ஃபைத்தா இருக்கணும். நிறைய பேருக்கு இது கிடையாது, அதான் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம அதை விட்டு எழும்பணும். முதல்ல எழும்பும் பொழுது பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சோ ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது முதலாவது நமக்கு பூமிக்குரிய நன்மைகள், இது ஆசீர்வாதத்தின் நான் மூன்று சொன்னேன்ல, அதுல முதல் பகுதி. என்ன பகுதி? பூமிக்குரிய நன்மைகள். இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, வாசிங்க. எபேசியர் 1:3, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும்
ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதத்தை தருகிறவர் அதே கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா முதல் உள்ள ஆசீர்வாதம் பூமியோடு முடிந்து போகும், ஆனா இப்ப சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் ஆத்மாவுக்குள் சேகரிக்கப்படுகிற ஆசீர்வாதம், ஆத்மாவுக்குள் தங்கி இருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆத்மா நித்தியம் வரைக்கும் வாழக்கூடியது, அதனால எப்பவும் அதுக்குள்ள சேமிக்கப்பட்டது பத்திரமா இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ராக்கெட் விடுகிறார்கள், அந்த ராக்கெட் பெரிய இதா தெரியும், ஆனா அத்தனையும் எரிந்து போயிடும். இப்ப எரியாத ராக்கெட் எல்லாம் விடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா பொதுவா என்ன செஞ்சிடும், எரிந்து விழுந்துடும் கடல்ல. ஆனா அதுக்கு மண்டையில அந்த மூக்குல சேட்டலைட் வச்சிருப்பான், அது வந்து அழியாது, அது எரியாது, அது அங்க போய் சுத்திக்கிட்டே இருக்கும், அதோடைய ஆர்பிட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் இந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தான். மரணம்னு வரும் பொழுது டக்கெண்டு சேட்டலைட் டிட்டாச் ஆயிரும், உள்ள இருக்கிற ஆத்மா சேட்டலைட் மாதிரி, அது என்ன செய்திடும், அது டக்குன்னு சரீரத்தோட்டு வெளியே போயிடுது. அது நித்தியமா இருக்கும், நித்தியமா இருக்கும். அது ஆண்டவர் இயேசுக்குள் ரட்சிப்புகள் வரலன்னா அதுக்கு பாதாளம்னு பைபிள் சொல்லுது. ரட்சிப்புகள் வந்து சாட்சியாய் வாழும்போது பரதீசு என்று பைபிள் சொல்லுது. அப்புறம் ஆண்டவருடைய இறுதி நியாயத்திற்கு முடிஞ்ச பிறகு அந்த பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கடைசியில் அக்கினி கடலுக்கு போவார்கள்னு சொல்லுது. ஆனால் பரதீசுக்கு சென்றவர்களோ இயேசுவின் வருகையில் உயிர்த்தெழுந்து இயேசுவோடு சேர்க்கப்படுவோம், பிறகு என்றென்றைக்குமா இயேசுவோடு இருப்போம், பரலோக பாக்கியத்தை அனுபவிப்போம். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஆத்மா அனுபவிக்க போகிறது, இந்த ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம் இது நிறைய வேணும். கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசம் என்பது ஆத்மாவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம், பரிசுத்தம் என்பது ஆத்மாவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம், வேதவசன அறிவு என்பது ஆத்மாவுக்குள் சேகரிக்கப்படுகிற ஆசீர்வாதம், அபிஷேகம் என்பது ஆத்மாவுக்குள் வருகிற ஆசீர்வாதம், தேவ அன்பு என்கிற அந்த அழகான சுபாவங்கள் ஆத்மாவுக்குள் வருகிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம பெற்று வளரும் பொழுது இது அழியாத செல்வம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் பூமியோடு போயிடும், ஆனால் இதுவோ அழியாத செல்வம். இதை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதுவும் கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. எனவே இந்த சம்பாத்தியத்தை விட்டுறாதீங்க, இந்த சம்பாத்தியத்துக்கு அதிக பிரயாசப்படுங்க. ஏனென்றால் மற்ற சம்பாத்தியங்கள் கர்த்தர் தருகிறார், ஆனா அதுக்காக மட்டும் நம்ம வாழ்ந்தோம்னா விசுவாசிக்கும் உலக மனுஷனுக்கு வித்தியாசம் என்ன? ஒண்ணுமே இல்லையே. ஆகையினாலே இன்னைக்கு நாம் விசுவாசி என்ற நிலையில் வந்ததே நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்காக. இந்த ஆத்மாவை ஒரு செழிப்புள்ளதாக, ஐஸ்வர்யம் நிறைந்ததாக, மகிமை உள்ளதாக மாற்ற வேண்டும். அந்த ஆசீர்வாதமும் சேரும் பொழுதுதான் உங்களுக்கு மெய்யாய் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இனி மூன்றாவது இன்னொன்னு கூட இருக்கிறது, பரலோகத்தில் பொக்கிஷங்கள். அல்லேலூயா. கொண்டு போறதுக்கு இங்க சேர்க்கிறோம், ஆனா அங்க போக முன்னாடியே அங்கேயே என்ன செய்யலாம், அனுப்பி கொடுத்து அங்கேயும் சேர்க்கலாம். அதுக்கு பேர் தான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது. மத்தேயு சுவிசேஷம் 6:20 பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப பரலோகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கணும். உலகத்துல வாழுகிற நாட்களிலே நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் பரலோகத்துக்கு போகிறது, அங்கே பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்படுகிறது. அப்போ ஜபம் என்கிறது பரலோக பொக்கிஷம். நீங்க எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ ஜோம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, பிறருக்காக ஜோம் பண்ணுங்க, ரட்சிப்புக்காய் ஜோம் பண்ணுங்க, தேவ ஆசீர்வாதங்களுக்காய் ஜபம் பண்ணுங்க. ஒவ்வொரு விண்ணப்பம் எங்க போய் சேருது, கத்தடத்துல போய் சேருகிறது. அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷ வைப்பு பரலோகத்துல. நற்கிரியை செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்க, இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா அது எங்க போயிருது, தேவனுடைய கணக்கில் சேர்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அவருக்கு செய்ததாகவே அங்க கணக்கு எழுதுறார். அப்ப அது ஒரு பரலோகத்தினுடைய பொக்கிஷம். அதுபோல ஊழியத்தின் கிரியைகள், கர்த்தர் அவருக்காக நாம செய்யக்கூடிய
ஒவ்வொரு ஊழியத்தின் காரியத்துக்கும் அந்த நீதி உள்ள எஜமான் நமக்கு கூலி தருவார். அல்லேலூயா. சோ அது அங்க பொக்கிஷமாய் வைக்கப்படுகிறது. இப்படி இந்த மூன்று வித ஆசீர்வாதங்கள் மறந்தே போகாதீங்க. பூமிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் பொக்கிஷங்கள். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியது இதுதான். பரலோகத்துக்கு எவ்வளவு அனுப்பி விட முடியுமோ அனுப்பி விட்டுருங்க, அங்க போய் நித்தியமா அதை அனுபவிக்க போறோம். அடுத்து இந்த ஆத்மாவில எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேருங்க, இதை நம்ம கொண்டு போக போறோம். மற்றது பூமிக்குரிய நன்மை உலகத்துல வாழ்ற அளவுக்கு, ஏன்னா அதுவும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். நல்ல வீடு கிடைச்சுன்னா அமைதியாக இருக்கலாம், ஜோம் பண்ணலாம், ஆண்டவரை பின்பற்றலாம், நல்லா இருக்கும். இல்லைன்னா சில இடங்கள்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வருது, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. அதனால பூமிக்குரிய நன்மைகள் நமக்கு தேவை. சில ரொம்ப ஆவிக்குரிய உன்னதத்தில் போவதாய் கருதி அப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள். மூன்றும் கர்த்தர் நமக்கு வைச்சிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ பிள்ளைகள், இந்த மூன்றையும் கவனியுங்கள். இதுல இனி சில நிபந்தனைகளும் இருக்கிறது. மத்தேயோ 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம தேட்டம் எங்க இருக்கணுமா சொல்லுங்க? அங்க இருக்கணும். நீ இவைகளை தேடி போகாதே. இவைகள்னா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு, உண்ண உணவு, உடுக்க உடை, அடிப்படை தேவைகள். வாழ்க்கையில் உள்ள எல்லா அடிப்படை தேவைகளும் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் உங்க வாழ்க்கையில நீங்க தேடி கண்டடையுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கூட கிடைக்கும், கூட கிடைக்கும். நீங்கள் இந்த பொருள் வாங்கினால் இந்த பொருள் இலவசம் அப்படி கொடுக்கறாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் தேவராஜ்யத்தை தேடினால், தேவநீதியை தேடினால் உலகத்தில் உங்களுக்கு தேவையானது அவர் தருவார் என்பது நிச்சயம். அல்லேலூயா. சோ அதுக்காக நம்ம அதிக பிரயாசப்படும். நம்முடைய பிரையாரிட்டி, நம்முடைய அந்த முதலாவது இரண்டாவது என்கிற அந்த எண்ணம் அங்க, அதுதான் தேவராஜ்யத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த மூணு ஆசீர்வாதமும் கரெக்டா கிடைக்கும். நம்ம இருதயத்தை அப்படி செட் பண்ணணும். இதுக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் உபவாச ஜபம்னாலும் பூமிக்குரிய நன்மைக்கு தான் ஜபம், விழிப்பு ஜபம்னாலும் பூமிக்குரிய நன்மைக்கு தான் ஜபம், தனி ஜபம்னாலும் பூமிக்குரிய நன்மைக்கு தான் ஜபம். அது சரியல்ல. நீங்க ஜபிக்கும் பொழுதும், நீங்க வாஞ்சிக்கும் பொழுதும், நீங்க உங்களை சீர்திருத்தி முன்ன போகும் பொழுதும் கவனம் எல்லாம் நான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை செய்தா இத ஆண்டவர் என்ன செய்வாராம், கூடவே தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல 1 Timothy 6:17-19 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 Timothy 6:17-19, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. யார் கையில எல்லாம் பரவாயில்ல, ஆண்டவர் ஓரளவு எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு ஒரு வீடு தந்திருக்கிறார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு தந்திருக்கிறார், எனக்கு எல்லாம் தந்திருக்கிறார் அப்படி நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வசனம். நீங்க எப்படி இருக்கணும், இருமாப்பான சிந்தை இருக்கக்கூடாது. இருமாப்புனா பெருமை, மனமேட்டிமை. உங்களுக்கு ஆண்டவர் வீடு தந்தார், வாகனம் தந்தார், தொழில் தந்தார், வேலை வாய்ப்பு தந்தார், வயல் நிலம் தந்தார், ரப்பர் தோட்டம் தந்தார், எல்லாம் சந்தோஷம். ஆனா அதன் நிமித்தம் நீங்க என்ன செய்திடக்கூடாது சொல்லுங்க, பெருமை பாராட்டக்கூடாது. அடுத்தது நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. உங்களுக்கு எந்த பொருள் இருந்தாலும், எந்த சொத்து இருந்தாலும் அது மேல நீங்க என்ன செய்திடக்கூடாது, சார்ந்து விடக்கூடாது, அதை நம்பி வாழ்ந்துடக்கூடாது.
தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் ஸ்ட்ராங்கா உள்ளத்துல பதித்து கொள்ளுங்க, அப்பதான் இந்த ஆசீர்வாதங்கள் தங்கும், இந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருகும். அல்லேலூயா. நீங்கள் அவைகளின் மேல் நம்பிக்கை வைத்து விடாதிருங்கள். நீங்க அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் தான் என்ன வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அதுதான் மனுஷர்கள் இன்றைக்கு படிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். ப்ரைஸ் தி லார்ட். மைக் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க, தொண்டை பிடிக்குதே, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க பாருங்கள். அப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, எதெல்லாம் கர்த்தர் நம்ம தர்றாரோ அது மேல நம்பிக்கை வச்சு அது மேல சார்ந்துடவே கூடாது. இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் வாழ்க்கையில. நாம் பணத்துக்கு மேல சாரல்ல, ஆனால் மனசுக்குள்ள கிடக்கும், பணம் இருக்கு பார்த்துக்கலாம். அதுதான் அந்த தீமை, பணம் இருக்கு பார்த்துக்கலாம், அப்படி மிஞ்சி போனா சொத்து இருக்கு பார்த்துக்கலாம், இல்ல நாலு பேர் நமக்கு நல்ல பிடி உள்ள ஆள் இருக்கு பார்த்துக்கலாம். இது உள்ள கிடக்கிறது தான் சரியில்லை. அது உள்ள இருக்கிறது நமக்கே தெரியாது. சில சமயம் மனுஷன் தானே வந்துடும், அது இருக்க தெரிஞ்சா உடனே அறிக்கை பண்ணணும், ஆண்டவரே தப்பு, அறியாமைனால இந்த மாதிரி யோசித்துட்டேன், மன்னிச்சிருங்க, நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்படி சொல்ல சொல்ல இங்க சரியா, அதுக்குதான் அதை சொல்ல சொல்றது. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இப்படி சிந்தனை வந்துருச்சு, மன்னிச்சிருங்க, இல்லை நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம்னு 10 தடவை சொன்னா இங்க ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. அதனால நம்பிக்கையா வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்கிறத வச்சு எல்லாம் எனக்கு எனக்குன்னு அந்த மதிகேடன் ஆகிய ஐஸ்வர்யமான மாதிரி என்ன செய்திடக்கூடாது, இருந்துடக்கூடாது. பெருக பெருக எல்லாம் எனக்கு அப்படின்னு நினைக்காம என்ன செய்யணும், நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிறருக்கு உதவி செய்யணும், அதான் நன்மை செய்வது. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகணும். நற்கிரியை செய்கிறதுல சும்மா ஏதோ கொஞ்சம் செய்தேன் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. அதுல ஐஸ்வர்யவான்கள், அதுல ஐஸ்வர்யவான்கள் செய்கிறதுல வளரணும். அடுத்தது தாராளமாய் கொடுக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. ஏதோ பிச்சு பிச்சு பிசுனாரி மாதிரி கொடுக்கறது இல்ல, எப்படி கொடுக்கணும், தாராளமா கொடுக்கணும். ஏன்னா கத்தர் தந்துகிட்டே இருக்கிறார் இல்லையா, நம்ம கொடுக்கறதையும் தாராளமா கொடுப்போம். உதார குணம் உள்ளவர்கள், உதார குணம் இங்க இருக்கணும், திறந்த உள்ளம், கொடுக்கிற உள்ளம், உதார குணம், ஜெனரஸ் ஹார்ட், அது இருக்க வேண்டும். அதோடு கூட நீங்களும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, நீங்க இந்த ஐஸ்வர்யத்து மேல இது பண்ணிட்டு இருந்துடக்கூடாது, அங்க ஐஸ்வர்யம் சேர்க்கணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அங்கே உங்களுக்கு வருங்காலத்துக்கு நல்ல ஆதாரத்தை, வருங்காலம்னா நித்திய காலம், மறுமையின் காலம், அதற்கு ஒரு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறது. ஐஸ்வர்யவான்களே, உங்களுடைய ஐஸ்வர்யங்களை நன்மை செய்வதனால், நற்கிரியை செய்வதனால் பரலோகத்திலே உங்களுக்கு நல்ல ஆதாரமான பொக்கிஷமா என்ன பண்ணுங்க, மாற்றுங்கள். அல்லேலூயா. இப்படி இதுதான் ஆசீர்வாதம், நமக்கு தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதை எப்படி கைகரியம் செய்யணும், அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார், இதை விளக்கமா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ பெற்றுக்கொள்வதுதான் உங்க வேலை. இனி குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, ஆண்டவர் தரல தரலன்னு முறுமுறுத்துட்டு இருக்க கூடாது. எல்லா வாக்கு தத்துவம் வசனம் தந்திருக்கிறார், நான் உங்களுக்கு சிலதை சொல்லி தந்தாச்சு, நீங்க நிச்சயமா இதை பற்றி கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே.
சந்தோஷமாக சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 6 தொடங்கி 8 வரைக்கும். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கு அழைத்தார், விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். ஆமென். நம் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைத்தவர். இரண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படி நம்மை அழைத்தார். எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறது இல்லை. அந்த தேவனை விசுவாசிக்கிறதினால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த கீழ்ப்படிதலின் கிரியைகள், அதை செய்கிறது இல்லை. ஏன்னா அதை பற்றி அறிவில்லை, அறிந்தாலும் உணர்வு இல்லை. அறிந்து உணர்ந்தாலும் சிலருக்கு அதை செய்ய முடியாத தடைகள் என்று இருக்கின்ற நிலைகளிலே நமக்கு கர்த்தர் பெரிய அழைப்பை தந்திருக்கிறார். விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகின்ற அழைப்பு, அல்லேலூயா. விசுவாசம் தேவனை விசுவாசிக்கிறது, அவர் வைத்திருக்கிற நித்திய வாழ்வை விசுவாசிக்கிறது, அவர் சிலுவையில் நமக்கு உண்டாக்கின ரட்சிப்பை விசுவாசிக்கிறது, இப்படி இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிறது. இப்படி விசுவாசம், இப்ப இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. முதல் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அல்லேலூயா. அதுதான் பழைய ஏற்பாடு கற்பனைகளின்படியான வாழ்க்கை, புதிய ஏற்பாடு விசுவாச வாழ். இந்த விசுவாச வாழ்விலே கீழ்ப்படிதல் என்பது நான் தேவனை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து என் பாவத்தெல்லாம் மன்னித்தார், அதை விசுவாசிக்கிறேன்னா நான் மனம் திரும்ப வேண்டும், அல்லேலூயா. அது அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறீங்க, அதே அந்த சிலுவையிலே உங்கள் பாவமும் மன்னிக்கப்பட்டது, அதை விசுவாசியுங்கள், அல்லேலூயா. எல்லாரும் இயேசு மன்னித்தார், எல்லா பாவத்துக்காக இயேசு சிலுவையில் தொங்கினார், கரெக்ட். உன் பாவத்துக்காகவும் இயேசு சிலுவையில் தொங்கினார், அல்லேலூயா. அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். என்ன கீழ்ப்படிதல், இயேசுவே நீங்க என் பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறீங்க, நானும் ஒரு பாவிதான், என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்க, என்னை உமக்கு சொந்தமாய் மாற்றுங்க என்று சொல்லி இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணி மனம் திரும்புவது, அதுதான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது, அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறதா சகோதரனே சகோதரியே? பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பரலோகம் கிடையாது, பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நீதியின் உயிர்த்தெழுதல் கிடையாது. பாவத்தோடு மரித்துவிடக் கூடாது, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றே ஆக வேண்டும், அல்லேலூயா. உலகத்தில் பாவம் இன்பமாக இருக்கும், ஆனால் அது தரும் துன்பத்துக்கு ஒரு அளவே கிடையாது. அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற அக்கினி கடலே அது தருகிற துன்பம், அதில் ஒருவரும் விலகி போக முடியாது. பாவம் மன்னிக்கப்படும், பாவம் உள்ளே இருந்தால் பாவத்தினுடைய விளைவுகளாகிய சாபம், வியாதி, சமாதான கேடுகள், தரித்திரம், பிசாசின் ஆளுகைகள், பாதாளம் எல்லாமே கூட இருக்கு. பாவம் அவ்வளவு பயங்கரமானது. சில பாவங்கள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது, சில பாவங்கள் ரொம்ப இழுப்பு சக்தி உள்ளதாக இருக்கிறது, இழுத்துக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் உதறித்தள்ளினாலும் போக மாட்டேங்க, அவ்வளவு பாவங்கள். பாவத்தில் போன மனுஷன் திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே இன்னும் இழுக்கப்பட்டு போகிறான், படுபாவியாய் மாறிக்கொண்டே இருக்கிறான், தன் சரீரத்தை கெடுக்கிறான், தன் குடும்பத்தை கெடுக்கிறான், மற்ற மனிதர்களுக்கு தீமை செய்கிறான், தன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் நடக்கிறான். எல்லாம் பாவம், அநீதியான எல்லாம் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவங்களை குறித்த உணர்வு இன்றைக்கு வர வேண்டும். பாவத்தோடு வாழாதிருங்கள். வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது பாவத்தினால, நித்தியம் வரைக்கும் பயங்கரத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கத்தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார், உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தாத்துமாவிலே இருக்கக்கூடிய இந்த பாவம் அதை சுத்திகரித்து மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எந்த பலி செலுத்தினாலும், மிருகங்களையோ பறவைகளையோ எந்த பலி செலுத்தினாலும் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு மட்டுமே தம்மையே சிலுவையிலே தியாக பலியாய் மாற்றி எல்லா மனுஷருக்கும் எந்த மார்க்கம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி, வித்தியாசம் இல்லாமல் சகல மனிதர்களுக்காக வேண்டி இயேசு பாவ மன்னிப்பை சம்பாதித்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவரே ரட்சகர், இன்னொரு மாற்று நபர் இல்லை, அது உண்மை. ஆகையினால் இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி என் பாவங்களை மன்னியும் என்று உண்மையாய் மனஸ்தாபத்தோடு ஜெபம் பண்ணும்போது உங்கள் மனம் திரும்புதல் உண்டாகும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எபிரேயர்ல சொல்லியிருக்கு, நம்முடைய மனசாட்சியையும் அவர் குற்றமற்றதாக அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. ஆத்மாவை சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, ஆத்மாவுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒன்று மனசாட்சி. இந்த மனசாட்சி தான் ஒரு ஜட்ஜ் மாதிரி, எது ரைட் எது ராங்னு அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அப்ப சிலர் சில மார்க்கங்களிலே வளர்க்கப்பட்டதுனால, சில பாரம்பரிய கொள்கைகளிலே வளர்ந்து வந்ததுனால அவங்க மனசாட்சி அதைத்தான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் ஆத்மா சுத்திகரிக்கப்படும், உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும். அன்றிலிருந்து உங்க மனசாட்சி கரெக்டா உங்களை கைடு பண்ணும், எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி. அல்லேலூயா. எனவே நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிற ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் உங்களை இயேசு அழைத்திருக்கிறார். நீ விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இரண்டாவது செய்ய வேண்டிய கீழ்ப்படிதல், முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 38 வசனத்திலிருந்து மிக தெளிவாக இது அப்படியே வரிசைப்படி எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், அதான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் ஞானஸ்நானம் பெறவில்லையே. ஞானஸ்நானம் என்பதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, மனம் திரும்பின ஆத்மா, பாவ மன்னிப்பை பெற்ற ஆத்மா இந்த பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவோட கையை பிடித்து நான் இனி உமக்காக வாழ்வேன் என்று ஒப்பந்தம் பண்ணுகிற, உடன்படிக்கை செய்கிற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. மனம் திரும்பினவர்களே, நீங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது உண்மை என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் முதல்ல கேட்கறது, நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா, பரிசுத்தாவியை பெற்றீங்களா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஆமையா, நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம். எந்த ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? அது யோவான் ஸ்நாபகன் தந்த ஞானஸ்நானம் எடுத்தோம். இல்லை இல்லை, கிறிஸ்து இயேசு தந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அப்ப அப்போஸ்தலர்கள் சென்ற இடமெல்லாம் முக்கியப்படுத்தினது விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும். அது இல்லாம உனக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னா சும்மா வித்தையா தான் இருக்கு. பைபிள் என்ன சொல்லு? நீ உன்னை விசுவாசத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார், அந்த விசுவாசத்துக்கு நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. ஞானஸ்நானம் சத்தியத்தை அறிந்தும் பல காரணங்களால் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த சனிக்கிழமை இரவு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். எத்தனை வாய்ப்புகளை தள்ளிவிட்டீர்கள்? இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய ஏன் இந்த தயக்கம்? உன்னை பிறப்பித்த தெய்வம், உன்னை வாழ வைத்த தெய்வம், உன் ஜீவன் போகும் தருணத்தில் எல்லாம் உன்னை தூக்கி எடுத்து மறுபடியும் அனுக்குலத்தில் நிறுத்தி வைத்திருக்கிற தெய்வம், அவரோடு கைப்பிடிக்க 1000 ஆலோசனையா? அழிந்து போகிற மனுஷர்கள், நிலையற்ற மனிதர்கள், அவர்களுக்கெல்லாம் பயந்து வாழ வைக்கிற தெய்வத்துடைய கையை பிடிக்காமல் உடன்படிக்கை செய்யாமல் காலத்தை கடத்துவது நல்லதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்க கூடாது. பரலோகம் போகணும், மரித்தால் பரதீசில் இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். இங்கே உலகத்தில் உள்ள ஒரு காரியத்துக்காக பயந்து, இல்லை அது போயிருமா இது போயிருமா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவார்களா, ஒரு மாதிரி கிண்டல் பேசுவார்களா, இதையெல்லாம் பார்த்து ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால்
என்ன நிலை? யோசித்து பாருங்க. இனியும் ஒரு தருணத்துக்கு காத்திருக்காதீங்க. தருணங்கள் தரப்படுமா தெரியல. காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. எல்லா மனுஷனும் நிலையற்றவர்கள். ஆகவே இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவோடு கைப்பிடித்து உடன்படிக்கை செய்கிற இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் விசுவாசத்து கீழ்ப்படிதல். அதற்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெறணும். அதுதான் பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானம். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையில் ஒரே தரம் பெற்றுக்கொண்டால் போதும், கர்த்தரோடு உடன்படிக்கை. மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அதுதான் அபிஷேகம் பெறுறதுன்னு சொல்றோம், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறதுன்னு சொல்றோம், பரிசுத்தாவின் வரத்தை பெறுவது என்று சொல்லுகிறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அதுக்காக ஜோம் பண்ணுங்க. தாகம் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் உடனே கொடுக்கிறாரு, மனம் திரும்புங்கள், ஆண்டவரே உமது ஆவியால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஏனென்றால் இந்த பரிசுத்தாவியினால நிறைய நன்மைகள் இருக்கிறது. இந்த பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை முழுக்க முழுக்க வழி நடத்துறாரு. முக்கியமான ரெண்டு விஷயங்கள் எபேசியர் 1:13 சொல்லியிருக்கு. இந்த பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம்னா கேரண்டி, ஃபோர்டேஸ்ட். பரலோகம் செல்வோம், நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதற்கு கேரண்டியே பரிசுத்தாவியை பெற்றாதான். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்றுதான் அர்த்தம். அப்போ ஆவியை பெறணும், அது ரொம்ப முக்கியம். எபேசியர் 4:30 சொல்லியிருக்கு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி. அவர் அச்சாரமாக இருக்கிறார், நான் தேவ பிள்ளை என்பது கேரண்டியாக இருக்கிறார். அதோடு கூட நம் மீட்கப்படும் நாளுக்கு அவர் தான் முத்திரை, சீல். இந்த சீல் இல்லாமல் அங்கே செல்லுபடி ஆகாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, உயிர்த்தள முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், முழுகி ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். விட்டு விலகு என்று பைபிள் எதை சொல்லுகிறதோ அதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாகுங்கள். அப்புறம் அதில் சொல்லியிருக்கு வரிசையா, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருங்கள். அதான் சபையின் அனுபவம். சபை கூடி வரணும், சபையில் சேர்க்கப்படணும், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அங்கே அப்போஸ்தல உபதேசம், அங்கே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், அங்கே அப்பம் பிட்குதலாகிய கர்த்தருடைய பந்தி, அங்கே கூடி ஜெபிக்கிற ஜெபம், இவைகளில் வளருங்கள். இதெல்லாம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் செய்ய வேண்டியவைகள். ஆமென், ஆமென். இதில் எந்த காரியத்தில் நம்ம இன்னும் வரல? இனி எந்த காலம் வரப்போகிறோம்? காலமோ கடைசி. கடந்த வருஷங்களில் விரும்பினாலும் கன்வென்ஷன் நடத்த முடியாது, ஆராதனை கூட நடத்த முடியாது. இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் சிலருக்கு நல்ல உணர்வு, கொரோனா மட்டும் மாறட்டும், உடனே தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் கொரோனாவும் மாறிச்சு, இவங்களுக்கு அந்த யோசனையும் மாறிச்சு, இன்னும் பழைய நிலைமை தான். சரியல்ல. இன்று மனம் திரும்புங்கள், இன்று ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கே ஆவலோட கேளுங்க, இந்த ஜப நேரத்திலே ஆண்டவர் அபிஷேகிப்பார். அல்லேலூயா. அவருக்கு ஒன்றும் தடை இல்லை. நீங்க ஆவலோட உள்ளம் திறந்து கேளுங்க, அந்நிய பாஷையின் வரத்தோடு கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். அல்லேலூயா. பைபிள் படிக்கும் பொழுது நிறைய இடத்துல புதிய ஏற்பாட்டில் விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? விட்டு விலகுன்னு சொல்றத நம்ம போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க கூடாது, அது ஆபத்து. அது இயேசுக்கு பிரியம் இல்லாதது. அவருக்கு பிரியம் இல்லாததை நம்ம அணைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவர் நம்மளோட இருக்க முடியாது. ஒரு உடன்படிக்கைக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. ஆனபடியினாலே விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபடும், பரிசுத்தமாகணும், ஆவிக்குரிய சபையில் அங்கமாகணும், வேற வழி இல்லை. உன்னியோட்டு சபைக்கு ஆள் சேர்க்கறதுக்காக பேசுற பேச்சல்ல, நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்காக பேசுகிற பேச்சு. ஆமென். பைபிள் வசனம். அதனால தேவ பிள்ளைகளே, சத்தியம் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற சபையில கண்டிப்பா நீங்க அங்க வைக்கணும். சும்மா ரெண்டு படகுல கால் வச்சு யாத்திரை பண்ணாதீங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கார், ரெண்டு படகுல கால் வச்சு யாத்திரை பண்ணா கடைசியில் நட்டாத்துல தான் போலாம். அதனால
உலகத்துக்காக அல்ல சபை, பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு சபை. ஆமென். ஸ்தோத்திரம். சில சொல்ல எங்க சபையில இப்போ வர வர அபிஷேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வேணும்னா ஞானஸ்நானம் கிடைக்கும். அதான் சபை. உங்கள் அடிப்படை என்ன? உங்கள் சபையினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன? அப்போ ஏன் நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வேணும்னா எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு ஆவியில் நிரம்புனா தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி தாரோம். சண்டே சர்வீஸில் ஆவியில் நிரம்பினா ஆகாதோ சபையில்? அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். எப்படியும் நீங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு பிடிச்சி வைக்கிறதுக்கு செய்கிறார்களே ஒழிய அவர்கள் அதை விசுவாசித்து செய்யலை. சபையினுடைய அடிப்படை கோட்பாடுகள் அது இல்லை. அப்படிப்பட்ட சபையில் நீங்க போய் உட்கார்ந்திருந்தால் தோத்திரம். அப்படிப்பட்ட சபையில் நீங்க போய் உட்கார்ந்திருந்தால் எந்த திசை நோக்கி பயணிப்பீர்கள்? ஆகவே நமக்கு இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கிறது. கடைசி காலம். இனி இவைகளை பற்றி ஒரு தெளிவுடையவர்களாக இருந்து ஆவிக்குரிய சபையிலே சத்தியத்தை போதிக்கிற இடத்துல, ஆவியின் அபிஷேகத்துக்கு முழு சுயாதீனம் கொடுக்கிற இடத்துல, அந்த அடிப்படை காரியங்களை உபதேசங்களாய் கொண்ட சபையில கட்டாயம் நீங்கள் சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் தாங்க விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. அதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதோடு கூட மூன்றாவது ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பலவித அழைப்புகளை குறித்து எழுதியிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம். அப்போ 3வது நான் சொல்ல வருவது, குறிப்பிட்ட நிலையிலே அழைக்கப்பட்டுள்ளீர்கள், அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு டிராக்ல நடத்துறார். இங்கே சொல்லி இருக்கிறது 18-20 வரைக்கும், விருத்த சேதனம் உள்ளவன் ஆக நீ அழைக்கப்பட்டிருந்தால், அடுத்து விருத்த சேதனம் இல்லாதவனாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் என்று ரெண்ட சொல்றார். நீ ஏற்கனவே ஒரு யூதனா இருக்கிற, நீ விருத்த சேதனம் பெற்றுட்ட, சரி இருக்கட்டும், ஆனா அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ வா, மனம் திரும்பும், ஞான ஸ்நானம் பெறு, ஆண்டவருக்குள்ள வாழ். நீ விருத்த சேதனம் இதுவரை பெறல, இனி பெற வேண்டாம், ஏன்னா அதான் காலாவதி ஆயிட்டே அந்த சட்டம். அப்ப இனி நீ என்ன பண்ணாத, அவன் விருத்த சேதனம் பெற்றிருக்கான், நீ போய் என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம், அதை விட்டு விடு. நீ விருத்த சேதனம் இல்லாதவனாகவே மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் பெறு, புதிய பாட்டு சத்தியத்தில் வா. அப்ப பாருங்கள், நீ இப்படி அழைக்கப்பட்டிருந்தால் இதிலே நிலைத்திரு. அதான் விஷயம். நீங்க தாயும் தவப்பனும் முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு. ஒரு குழந்தை பிறந்த, அந்த பிள்ளையை கொண்டு சிறிய வயதிலே தெளித்து வரும் ஞான ஸ்நானம் எதுக்கு? நீங்க தான் அது வேண்டான்னு சொல்லி விட்டு வந்தாச்சு இல்ல, அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது அப்படி சொல்லி விசுவாசித்தானே நீங்க இதுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அப்ப இனி எந்த நிலையில் நீங்கள் நிலைத்திருக்கணும், எந்த அழைப்பில் நிலைத்திருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அதுதான், நாங்க தான் நகையெல்லாம் கலத்திட்டோம் பிள்ளைகளா, அது போட்டுட்டு போட்டு சிலர் பேசுற பேச்சு. விசுவாசிகள், நீங்கள் விசுவாசிகள் அல்ல, நீங்க எது கலத்துனீங்க, நீங்க முதல்ல போடுங்க, அதுதான் அதுக்கு சரியான. உங்களுக்கு உள்ள ஆசை இருக்கு, எதுக்கு தான் கலத்துனீங்களோ தெரியல. முதல்ல உள்ள கலத்தணும், பிறகுதான் வெளியே கலத்தணும். அல்லேலூயா. புரியுதா? அப்ப நீ அழைக்கப்பட்ட நிலையில போ, எதை நீங்கள் வேண்டாம் என்று விட்டீர்களோ அதுல கொண்டு உங்க பிள்ளைகளை திரும்ப என்ன பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. இதெல்லாம் சரியல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்போ உங்க விசுவாசம் என்னாச்சு? அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருங்க. 21-24 பார்க்கும் பொழுது அங்க சொல்லி இருக்கு, நீ அடிமையாய் அழைக்கப்பட்டால் அதிலே நிலைத்திரு, நீ சுவாதீனாய் அழைக்கப்பட்டால் அதிலே நிலைத்திரு. அந்த காலத்தில் அடிமைத்தனம் இருந்துச்சு. அந்த பிலேமோன் ஒனேசிமு சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிலேமோன் எஜமான், ஒனேசிமு அடிமை. அப்ப அந்த அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஒனோசிமுவே. ஆனா ஒரு காலத்துல எஜமான விட்டு ஓடி வந்துட்டான், ஓடி வந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டான், விசுவாசியா மாறினான். பவுல் சொல்றான், உன்னுடைய அழைப்பு அப்படி இருக்கப்பா, அவனுக்கு நீ வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, திரும்ப போ அவன்கிட்ட போயிரு. அப்புறம் அவனுக்கு லெட்டர் எழுதுறான் பிலேமோனுக்கு, ஐயா நான் இவன் அவன் திரும்ப வைக்க அனுப்பி வைக்கிறேன், ஆனா அடிமையா நடத்தாத சகோதரனா நடத்துங்கிறான். அல்லேலூயா.
சரி, மூன்றாவது 25 கீழே பார்க்கும்போது, நீ விவாகம் ஆகும்படி அழைக்கப்பட்டிருந்தா சரி, அந்த அழைப்புல நில். விவாகம் ஆகல அப்படின்னா அந்த அழைப்புல நில். அதே ஆண்டவர் சொல்றார். சிலருக்கு விவாகம் வேண்டாம் என்ற அழைப்பு, சரி அதிலே உறுதியாயிருங்க, அது உங்களுடைய அழைப்பு, அதுல நீங்கள் முன்னே கடந்து போங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ திரும்ப விவாகத்துக்காக நினைச்சிட்டு இருக்கிறாத, கத்தர் உன்னை அதிலே வச்சாச்சு, உனக்கு தெரியுது, புரிந்தாச்சு, இனி அதிலே போ. நான் சொல்லுகிறது, யாருமே விவாகத்தை பற்றி பெரிய திட்டம் ஒன்றும் போட வேண்டாம். வாலிபத்தில் ஆண்டவர் கையில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும், அவர் ஏற்ற வேளையில் என்ன செய்யணுமோ அதை செய்வார், செய்து வைப்பார். அல்லேலூயா. பெற்றோரை கொண்டு செய்து வைப்பார், ஊழியக்காரங்களை கொண்டு செய்து வைப்பார். அதுக்காக பிரயாசப்பட்டு நீ தேடி கண்டுபிடிச்சு நீ அதுக்காக எத்தனையோ வித்தை காட்டி வேண்டாமே. படிப்ப நீ படி, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேலை என்ன, வேலையை செய். வயசு வரும்பொழுது பெற்றோர் இருக்கிறாங்களா, ஊழியக்காரர் இருக்காங்களா பார்த்து வைப்பார். தேவன் யாரை கொண்டோ அதை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே வேளையில் உனக்கு ஆண்டவர் வேண்டாம் வச்சுட்டாரா, யாரை கொண்டு தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் அம்மையா. உடனே கடந்து குழம்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மூத்த போதகர்கள் ரெண்டு பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ரெண்டு பேரும் இப்போ மகிமையில் போயிட்டாங்க. அப்போ அவங்களோட பழகும் பொழுது, என்ன அண்ணன் நீங்கள் காலகாலத்தில் ஒரு கல்யாணம் கட்டியிருந்தா இந்த பாடெல்லாம் உங்களுக்கு இல்லையே. பாவம், தனியை ஆக்கி தின்னு தனியை ஊழியம் செய்த ரெண்டு தேவ ஊழியர்கள். அப்போ அவர் சிரிச்சுட்டே சொன்னாங்க, ரெண்டு பேரும் அந்த பதில் தான் சொன்னார். நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லை, நான் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கிறேன், என் குடும்பத்தில் எத்தனையோ பார்த்தாங்க, பாஸ்டர், தலைமை பாஸ்டர் எத்தனையோ பார்த்தாரு, ஒன்றும் ஒத்து வரல. கத்தர் என்னை இப்படி அழைச்சிருக்கிறாருன்னு நான் ஊழியம் செய்கிறேன். சந்தோஷமாக ஜெயமாய் தங்களுடைய ஊழியத்தை முடித்து போனார்கள். அல்லேலூயா. அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, சச்சரவும் இல்லை. அழைப்பு, அந்த அழைப்பு. ஆமென். அதனால அதில் நம்ம போயிட்டே இருந்தால் போதும் வாழ்க்கையில். கத்தர் எந்த அழைப்பில் வச்சிருக்காரோ அதில் நடத்துவார். ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வாழுகிற அழைப்பு, இல்லை விவாகம் ஆகி ஊழியம் செய்கிற அழைப்பு, அதில் கரெக்டாக இருங்க. அதில் கரெக்டாக இருங்க. மனைவிக்கு உண்மையாக இருங்க, கணவனுக்கு உண்மையாக இருங்க. பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருங்க, தெளிவாக இருங்க, சாட்சியாக இருங்க, நல்லா இருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க, அந்த அனுபவத்தில் போயிட்டே இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வீட்டில் இந்த மாதிரி பேச்சுகள், ஒரு கஷ்டம் வந்தவுடனே கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இருந்திருக்க வேண்டியது தானே சார், எதுக்கு இப்போ வந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? பேசி குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட அழைப்பில் எப்படி இருங்க? உறுதியா இருங்க, நிலைத்திருங்க, ஸ்தோத்திரம். இப்படி நமக்கு சில அழைப்புகள் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்து சுதந்திரிக்க அழைத்திருக்கிறார். இரண்டாவது, விசுவாசத்து கீழ்படி அழைத்திருக்கிறார். அடுத்து மூன்றாவது, நம்முடைய வாழ்வின் நிலவரங்கள்ல சில காரியங்கள் குறிப்பிட்ட, அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். ஆனா எல்லாரும் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடும் பொழுது இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். அல்லேலூயா. அதான் எபிரேயர் 12 நமக்கு சொல்லுகிறது. எனவே அந்த அழைப்பு, அவரவருக்கான ஒரு அழைப்பு இருக்கிறது. அதுல யாராவது முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்களா? தேவையில்லாத பேசி கொண்டிருக்கிறீங்களா? இங்கிருந்து அங்க சிந்தித்து கொண்டு, அங்கிருந்து இங்க சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த தார்மார்கள் வேண்டாம். அழைக்கப்பட்ட அழைப்புல தெளிவா இருங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க, சத்தியத்தின்படி ஓடுங்க. உங்களுடைய அழைப்பை சுமந்து கொண்டு, அந்த அழைப்பின் பொறுப்புகளை உதராமல், உண்மையாய் தெளிவாய் உத்தமமாய் ஓடுங்கள், கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல இன்னொரு அழைப்பு இருக்கிறது பாருங்க, கலாத்தியர் 5:13 வாசிங்க. நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். இன்னொன்னு சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் எல்லாரும் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சுயாதீனம்னா லிபர்ட்டி, உள்ளான விடுதலை. லிபர்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு உள்ளுக்கு கட்டுகளே இருக்கக்கூடாது.
ஆவியில் ஆத்மாவில் எங்கேயும் கட்டுகள் இருக்கக்கூடாது. சுயாதீனமா வாழணும், சுயாதீனமா வாழணும். கிருபையை பின்பற்றி வாழுகிற மக்கள், விசுவாசத்தில் வாழுகிற மக்கள், நம் நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆகையினாலே நமக்குள் சுயாதீனம், நாம் பெற்ற ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொல்லி இருக்கு. ஆவியினால் விடுதலை, சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை பெறும் பொழுது, ஆவியை பெறும் பொழுது, குமாரனை பெறும் பொழுது, இதெல்லாம் விடுதலை உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சுயாதீனத்தை பெற்றவர்கள் நீங்க சுயாதீனத்தோட வாழுங்க, எதுலையும் கட்டப்பட்டு போகாதீங்க. நீங்க எந்த பாரம்பரியத்தில் சிக்கிறாதீங்க, சடங்காரத்தில் சிக்கிறாதீங்க. நீங்க இந்த சுயாதீனத்தை காத்து வாழுங்க. அதே வேளையில சிலர் சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவா பயன்படுத்துறாங்க, அது தவறு. இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி நீ பாவம் செய்யாதே, இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி எதையும் அனுபவிக்கலான்னு போயிடாத. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. சுயாதீனம் உனக்கு இருக்கிறது, யாரும் உன்னை கேள்வி கேட்க வந்தும் இல்லை, உன் விசுவாசத்தை அடுத்தவன் கேள்வி கேட்க அவசியம் இல்லை. ஆனா நீ சுயாதீனத்துல வாழணும், அந்த சுயாதீனத்தை என்ன பண்ணிடக்கூடாது, மாம்சத்துக்கு எதுவா பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்றார். அல்லேலூயா. கடைசியாய் ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். எபேசியர் 4:4, எபேசியர் 4:4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. ஹலேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரவர் வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்த நிலையிலே தொடர அழைக்கப்பட்டிருக்கிறோம், சுயாதீனத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவது என்ன சொல்லி இருக்கிறது, ஒரே நம்பிக்கைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்ட அழைப்பு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கைக்கு. அல்லேலூயா. இயேசுவோடு கூட பரம எருசலேமிலே வாழ்வோம் என்ற நம்பிக்கைக்கு. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை தான், ஆளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை. அந்த ஒரே நம்பிக்கைக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆகவே அதற்கு பாத்திரராய் வாழுங்கள். இயேசு இன்னைக்கு வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கு பாத்திரரா வாழும். அந்த பரம எருசலேமை நான் சுதந்தரிக்கணும், அதற்கு பாத்திரமா நான் என்ன செய்யணும், வாழணும். இந்த நிலையை மனதிலே கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது சிறிது நேரம் ஜோம் பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன செய்தியை நான் திரும்ப நினைப்பூட்டும் பொழுது ஜெபத்திலே நீங்கள் அதை மனதில் எடுத்து ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய விடுதலையை தருவார். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ மகிமையின் நம்பிக்கை அதிலே ஜீவியம் செய்திடவே, தேவ மகிமையின் நம்பிக்கை அதிலே ஜீவியம் செய்திடவே, முத்துமாய் உம்மில தேறினோனாய் நிலை பெற்று வளர்ந்திடுவே, முத்துமாய் உம்மில தேறினோனாய் நிலை பெற்று வளர்ந்திடுவே, கண்ணலை கிறிஸ்துவே கண்டேன் உம்மிலே இருவையின் நிதியே, கண்ணலை கிறிஸ்துவே கண்டேன் உம்மிலே இருவையின் புகழ்ந்திடுவே, என்னை அழைத்த மாதேவ தயவை
பரலோக பாக்கியத்துக்காக உலகத்தில் ஒரு காரியத்தை விட்டுக் கொடுக்க ஏன் தயங்குகிறாய்? இன்று தீர்மானம் எடு, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக ஆடம்பரம் வேண்டாம், உலகத்தின் வழிபாடுகள் வேண்டாம், உலகத்தின் சிற்றின்ப ஆசைகள் வேண்டாம். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் உள்ளங்களில் கிரியை செய்வாராக, உள்ளங்களில் கிரியை செய்வாராக. ஓலா கபா சந்தூனா ரிபா லப கபா தரா கபௌரியா க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாருடைய சுயாதீனம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே, விசுவாசிகளுடைய ஆவியிலே, ஊழியக்காரருடைய ஆவியிலே, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனம் மறுபடி கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா அடிமைத்தன நுகங்கள் முறிக்கப்படுவதாக, எல்லா போராட்டங்கள் நீங்குவதாக. சுயாதீனம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உலப கமல மதுர கமல ஓ, நாங்கள் பெற்ற ஆவி எங்களை விடுவிக்கிற ஆவியானவர், எங்களை எங்கள் கட்டுகளை அறுத்து எங்களை விடுவிக்கிற ஆவியானவர். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்குவீராக, வல்லமையோடு இறங்குவீராக. ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆவியின் வல்லமை, ஆவியின் அபிஷேகம். ஓ, அந்த பின்மாறி மழை பெய்வதாக. பிள்ளைகளுக்குள் வைத்த ஆவியின் மரங்கள் வெளிப்படட்டும் தகப்பனே. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஐயா. ஓ, ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக, வாஞ்சையுள்ள பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக. வல்லமையான மரங்கள், வல்லமையான அபிஷேகம்.
வியாதிகள் நீங்கட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், தேவ மக்களுக்குள் விடுதலை வரட்டும். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலை நிற்கும்படியாய், அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படியாய், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நல்ல தீர்மானங்கள் எடுக்க வழி நடத்துவீராக. ஜீசஸ் ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக. ஆமென்.